அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சகலகலாவலி மாலையில் ஏழாவது பாட்டை தியானிப்போம். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படினின் கடை கண்ணல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகலகலாவல்லியே. பாட்டும் என்றால் நல்ல பாடலும், பொருளும் பொருள் வளம் மிக்க பொருளால், அந்த பொருளால் பொருந்தும் பயனும் கிடைக்கும்படியும் கிடைக்கும் பலனும், பொருந்தும் பயனும்னா கிடைக்கும் பலனும் என்பால் என்னிடம் கூட்டும்படி சேருமாறு நின் உனது கடைக்கண் அதாவது அருளை நல்காய் என்றால் தருவாய். உளம் கொண்டு சிந்தனையிலே தோய்ந்து தொண்டர் கவிஞர்கள் தீட்டும் ஏற்றுகின்ற கலைத்தமிழ் கலைநயமிக்க தமிழ் மொழி, தீம்பால் அமுதம் இனிய பாலமுதம் போன்ற தமிழ் மொழி, தெளிக்கும் வண்ணம் தெளிவாக புரியும் விதத்தில் காட்டுகின்ற காட்டும் தருகின்ற வெள்ளோதிமப்பேடை என்றால் வெண்ணிற பெண் அன்னமே. அன்னம் வந்து இங்க வந்து பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் நீரை பிரித்து விட்டு பாலை மட்டும் பருக வல்லது என்று புராணங்கள் சொல்றாங்க. அது மாதிரி சொற்களிலிருந்து அதன் ஆழமான பொருளை பிரித்து உணர வல்ல ஆற்றலை தருபவள். எவ்வளவு கஷ்டமான வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தைகளிலிருந்து அதை பிரித்து சொற்களை பிரித்து அதோடைய ஆழமான நுணுக்கமான கருத்தை நம்மாலே புரிந்து உணர கூடிய ஆற்றலை தருபவள் அம்பாள். ஆக இங்கு கலைமகளை அன்னப்பறவைக்கு ஒப்பிடப்படுகிறாள். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண்ணல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகலகலாவல்லியே. எல்லா கலைகளும் வல்லமை தருபவளே, கலைநயம் மிக்கதான தமிழ் மொழியிலே பாடல்கள் இயற்றுகின்ற கவிஞர்கள் உன் சிந்தனையில் தோய்ந்து எழுதினால் அந்த பாடல்கள் எல்லாம் இனிய பாலமுதம் போல் தெளிவாக புரியும் விதத்தில் அமையும் வண்ணம் அருள் புரிகின்ற வெண்ணிற பெண் அன்னம் அன்னத்தை ஒத்தவளே. நான் சொல் நயமிக்க பாடல்களை இயற்ற வேண்டும். அந்த பாடல்களிலே பொருள் வளமும் மிகுந்து காணப்பட வேண்டும். அந்த பொருள் நிறைந்த பாடல்களை பாடுவோர் பலன் பெற வேண்டும். அத்தகைய பாடல்களை நான் இயற்றுமாறு நீ உன் கடைக்கண் பார்வையால் அருள் புரிய வேண்டும். இப்படி கேட்கிறார் பாருங்க. பாடல்களை நான் சொல் நயமிக்க பாடல்களை இயற்ற வேண்டும். அந்த பாடல்களில் பொருள் வளம் மிகுந்து காணப்பட வேண்டும். அந்த பொருள் நிறைந்த பாடல்களை பாடுவோர் பலன் பெற வேண்டுமாக அவர் பாடியிருக்கின்ற இந்த பொருள் மிகுந்த நிறைந்த பாடல்களை பாடும் நாம் பலன் பெற வேண்டும் என்று அன்றே பாடியிருக்கிறார். அந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் நான் ஏற்றுமாறு நீ உன் கடைக்கண் பார்வையால் உன் கருணையை எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அற்புதமாக குமரகுரு ஐயா அவர்கள் ஏழாவது பாடலே பாடியிருக்கிறார்கள்.